லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான் இத்தனை நாள் நீ காட்டின, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் பிரின்சிபலா நான் என்ன பண்ணுவான்றத இனி நான் உனக்கு காட்ட. தமிழ் மூவி தான் ரியாக்ட் பண்ண போறோம், மீன்ஸ் தமிழ் மூவி ட்ரெய்லர். ஸோ தமிழ்லயே பேசலான்னு இருக்கேன். ஸோ என்னோட தமிழ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ எஸ்கே சிவகார்த்திகேயன், அப்புறம் பிரியா மோகன், எஸ்ஜே சூர்யா, சமுத்திரகனி, சூரி, இந்த இவங்கெல்லாம் வந்து மெயின் கேரக்டராக நடிக்கிறது. அப்புறம் குவி கோமாளி, சிவாங்கி இருக்காங்க. எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு ஃபன் ஃபீல்டு என்டர்டெய்னராக இருக்கிற ஒரு படம் தான் டான்ங்கிறது முன்னாடியிலேருந்தே தெரியும். இந்த பாய் லுக்கிங் அட் த போஸ்டர், அப்புறம் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது சாங்ஸ் எல்லாமே பார்க்கும்போது. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது போஸ்டர் பார்க்கும்போது ஒன்றும் தெரியுது நல்ல டான், அதாவது என்ன சொல்கிறது நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து ஸ்டூடெண்டாக இருக்காங்க, அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் வந்துட்டு ப்ரொஃபஸராக பிரின்சிபல் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டான் படத்தோட ட்ரெய்லர் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, அதுதான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்போ கேட்கலாம், எங்கடா கூட ஒன்று இருக்குமே, எங்கே காணும்னு தெரியலாம். அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் வந்து டேப்லெட் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா, அதனால தான் நான் மட்டும் இப்போ ரியாக்ஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ கைஸ், எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிளேலிஸ்ட்டு வீடியோஸு எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நான் மலையாளத்தில் தான் மோஸ்ட்லி பேசியிருப்பேன், தமிழ் வீடியோஸுக்கும் அப்புறம் எல்லாத்துக்குமே வந்துட்டு. ஸோ இனிமேல் வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் வந்து தமிழ் மூவி ட்ரெய்லர் ஓர் தெலுங்கு அந்த மாதிரி இருக்கிறது வந்து தமிழ்லேயும் மலையாளம் வந்து மலையாளத்துலையும் பேசலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் கமெண்ட் அதுக்கு என்னென்னா வந்து மறக்காம சொல்லிடுங்க. அப்புறம் இப்போ ரொம்ப டிலே பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன், சேனல் பிடிச்சதுன்னா எங்கள் வீடியோஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ மறக்காம சே வெயிட் கேண்டு, ஓகே வெயிட் பண்ணாமல் நேராக டேலர் பார்த்துடலாம். வாத்தியா இருக்கிறதான எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனையா இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு ஸ்டூடெண்ட் எல்லா வாத்தியா இருக்க பிரச்சனையா இருக்கா சார்? அட டானே, காலேஜ்ல அப்படிதான் சார் கூப்பிடுவாங்க. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான் இத்தனை நாள் நீ காட்டின, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் பிரின்சிபலா நான் என்ன பண்ணுவான்றத இனி நான் உனக்கு காட்டுறேன். வாழ்க்கையில் படித்தாதான் பெரிய ஆளாக முடியும். இங்கே எல்லாருமே மற்ற வாழ்க்கையை தான் வாழ்கிறேன். நான் யாருன்னு தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும், கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவ வாழ்க்கை அவ வாழ்கிறான். வாட் இஸ் த ரியல் ப்ராப்ளம் சார்? சீக்கிரம் பாருங்க சார், மாத்திட்டா சார், மாத்திட்டா சார், மாத்தி மாத்திட்டா சார். நமக்கு டும்முக்கு அம்மா டும்மாடா. நான் வேணாம் பேசாமல் கிரிக்கெட் ஆகிடுவேன். பேசாம நம்ம அரசியலுக்கு போயிருவோமா? பொய்யெல்லாம் பேசணும்பா. அப்ப வேணாம், அப்ப வேணாம். இது பார்க்கும்போது தெரியுது ரொம்ப ஃபன் ஃபீல்ட் அண்ட் சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் சீரியஸ்னஸும் அங்கே இருக்குது. மீன்ஸ் எஸ்ஜே சூர்யா காமிக்கும்போது அதே மாதிரி சமுத்திரக்கனியை காமிக்கும்போது ஒரு சீரியஸ்னஸ் அங்கே ஃபீல் ஆகுது. மற்றதெல்லாம் வந்து டோட்டலாக ஒரு காலேஜில் வந்து நடக்கிற அந்த ஒரு காமனான ஒரு லவ், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் என்ன சொல்கிறது
இது என்ன ஆகணும், உனக்கு என்ன ஆகணும், நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு திங்கிங் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வந்துட்டு யாராவது சொல்லி 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 மண்டல ஏற்றினா ஏதாவது ஒன்று மைண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏதாவது படம் பார்த்துட்டோ இல்லை ஏதாவது பிடிச்சி பிடிச்சி நமக்கு அந்த மாதிரி ஆகணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். திடீர்னு நம்ம நல்லா கிரிக்கெட் ஆடும்போது திடீர்னு நம்ம ஒரு டக்குன்னு ரெண்டு விக்கெட் எடுத்துருவோமா, எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு கிரிக்கெட்டில் பவுலர் ஆகணும், இல்லை நல்ல பேட் பண்ணோம்னா நல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஆகணும், அந்த மாதிரி திங்கிங் போவோம். இல்லை அந்த மாதிரி வேற மாதிரி ஏதாவது பண்ணும்போது அந்த மாதிரி நம்ம திங்கிங் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கன்சிஸ்டன்டா இதுதான் நம்ம ஆகணும்னு மைண்டு எப்பவுமே இருக்காது, அப்படிதான் வந்துட்டு அப்படியே மாறிட்டே இருக்கும். ஸோ அது வந்து காமிச்சிருக்காங்க இதில். அப்புறம் வந்து அது மாதிரி தான் சிவகார்த்திகேயன் இருக்காங்க, ஒரு சைடில் என்ன ஆகணும் என்ன ஆகணும் சொல்லி மாற்றிட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஃபீலிங்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு அவங்க பின்னாடி தான் சுற்றி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த வந்து அப்படிதான் ஃபாலோ ஆகுது போல. ஸோ ஸ்கூல்ல இருந்து இதே சேட்டை தான் இருக்கு மோஸ்ட்லி சிவகார்த்திகேயனுக்கு. அந்த மாதிரி தான் வந்து படம் ஸ்டார்டிங்லேயே சொல்றாங்க. அதாவது டீச்சர் தானே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனையாக இருக்கும், ஸ்டூடெண்ட்டு தான் இங்கே டீச்சருக்கு பிரச்சனை சொல்லி சொல்கிறதாவது சிவகார்த்திகேயன் வின் பண்ணி. ஆனால் அந்த டயலாக் எனக்கு பிடிச்சிருந்து, எஸ்எஸ்எஸ் சொன்னது லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு என்ன காட்டுவேன்னு நீ காமிச்சிட்ட, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு பிரின்சிபலானால் என்ன நடக்கும்னு நான் காமிக்கிறேன், அது ஸ்டைலிஷாக இருந்துச்சு இருக்கு. ஸோ அது வந்து செமையாக இருந்துச்சு அது கேட்கும்போது. ஆனால் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னாலே ஒரு வேறு லெவல் தான். ஸோ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், அது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஸோ அவங்களே பிரின்சிபலானால் என்ன எல்லாம் பண்ண, வித் பவர் எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ சம்திங் இஸ் கோயிங் ஆன். அதாவது எனக்கு தெரிஞ்சு அவன் படித்து சம்திங் இஸ் என்ன சொல்கிறது, அது என்ன ஏதுன்னு ஒரு கதை இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை ஆக்சுவலி. ஜஸ்ட் ஃபன் ஃபீல்டு இந்த மாதிரி ஃபன்னாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது படம் பார்க்கும்போது. பட் சமுத்திரக்கணி வந்துட்டு படி படின்னு சொல்கிற அப்பா மாதிரி தெரியுது இதில். அதே மாதிரி அப்பாவும் அண்ணனும் அந்த மாதிரி இதுவும் இருக்குது. அப்புறம் வந்து பிரின்சிபல் வந்து சம்திங் இந்த மாதிரி சேட்டப் பண்ணிட்டு இருக்கிற பையனை வந்துட்டு ஏதாவது பணம் சொல்லி தோக்க வைக்கிறதோ இல்லை சம்திங் அந்த மாதிரி ஏதோ டீபார் சம்திங் இஸ் கோயிங் ஆன் அந்த மாதிரி ஏதோ பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதை எதிர்த்து வந்து ஏதாவது ட்ரிக்கியாக பண்ணுவாங்களா, இல்லை வந்து கெத்தாக பண்ணுவாங்களா, இல்லை வந்துட்டு திருட்டுத்தனமாக பண்ணுவாங்களாங்கிறது தான் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சிவாங்க கடந்த சீன் லவ் கிரஷ்ன என்ன லவ் ஃப்ரெண்டுக்கு மேலே லவருக்கு கீழே அடி போலே சொல்லி கொஞ்சம் ஃபன்னாக அப்படி போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே இருக்குது. இதில் ஃப்ரெண்ட்ஷிப்பு தெரியுது, லவ் தெரியுது, இமோஷன் தெரியுது, ஹாப்பினஸ் தெரியுது, எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகிற மாதிரி ஒரு தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கிற படமாக தான் தெரியுது. ஸோ படம் வரும் மே 13th தியேட்டர்கள் ரிலீஸ், போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன தோணுதுங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய ரியாக்ஷன் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட எல்லாம் ஷேர் பண்ணி அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். So, hi.